யாரா? அடி. ஸ்கூலுக்கு மணி ஆகலை, மார்க்கெட் வழியாக போகாதம்மா, போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணு. ஓகேம்மா. பேக்கில் இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா? என்ன புள்ள போ, அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஏண்டா ஏண்டா வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஐயோ ஏண்டா மணி நாயிடுங்க, மேலே இருக்க. என்னடா அண்ணா அந்த பசங்க? எந்த பசங்க? அதானே அந்த ஆச்சி மிஸ் பசங்க, திரும்ப வந்து கடையை திறந்துட்டானுங்க. என்னது, ஹோட்டல திறந்துட்டீங்களா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ? அது நம்ம உழைச்சதாச்சு. பொழைக்க 1000 வழி இருக்குடா. பொழைக்கிறதே முக்கியம்னா அந்த கடையை வேற இடத்துல வச்சு நடத்த தெரியாதா? இது வெறும் கடை இல்லாச்சு, ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாக்குறக்கு. அதுக்கு இல்லடா, திரும்ப போய் அவர்கிட்டயே தொலைச்ச இடத்துல தான் தேடணும்ச்சி. ஏன், அவர் மட்டும் தான் தொலைச்ச இடத்துல தேடுவாரா? நாங்களும் தான். நாலு பசங்க திரும்ப நாயுடு கடையை திறந்துட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் திரும்பி பாக்கும்ல. இல்லடா, நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாய் மாதிரி அடிச்சு நாலு முளையில போடுவோம், நீ நாயுடு உரிமை இருக்கா? வலினா என்ன, ரத்தம்னா என்ன, கண்ணீர்னா என்ன, நல்லா காமிச்சாச்சு. இதுக்கு மேல பயப்படுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. டேய், அதுக்கு இல்லடா, நாங்க என்ன தப்பனோ, இந்த பொண்ணு என்ன தப்பனுச்சு? நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல கால் வைக்க முடியாத நிலைமை கூட நடுத்தர கொண்டாண்டானுங்களே, பாத்துட்டு சும்மா சொல்றியாச்சு. இல்லடா, அதுக்காக போய் எதுவும் இல்லாதவன எல்லாம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறான்ல, அதை உடைக்கணும். திருப்பி அடிக்க நாங்கள் பெரிய பசங்க இல்லாச்சு, அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்கள் சின்ன பசங்களும் இல்லை. என்ன இருந்தாலும் நாயுடு பெரிய ஆளு. நாயுடு கிளம்பாங்கிறியா? பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? சொல்லிட்டா என்ன மச்சான், ஆச்சியை மாட்டி விட்டுலாமா? ஒன்று பண்ணுங்க, 5:30 வரைக்கும் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் 5:30 யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்தாங்க சார், இதில் ஃபார்ம்ஸும் மற்ற டீடைல்ஸும் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் நான் உனக்கு கேட்கலாம்னு நினச்சேன், எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்கில்? 14-15 வருஷம். எல்லாம் வேண்டாம், வேற கூட தொடர்ந்து, அதுவும் அண்ணா போஸ்டா? ஓஹோ. பார்க்க எவ்வளோ சாதாரணமாக தெரியுது, ஆனால் என்ன கோபம் வருதுங்க பாருங்க. இருக்கு ஆச்சி, என்ன வேணும்? எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது எங்களுக்கு வேணும். அது என்ன, உங்க கடையா? அது வெறும் கடை இல்ல, எங்களோட அடையாளம். என்ன அது? எனக்கு ஒண்ணு தெரியாது நாயுடு, ஏதோ எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பாதுகாப்புக்கு வாங்க அப்படின்னாங்க. என்ன ஆச்சு, என்ன எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியாது, ஆனா உன தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஓட்டு விழாது. பரவாயில்ல, 14 வருஷமா உன்னை ஏத்து யாரும் நிக்கல. நாங்க நாமினேட் பண்ணாலே நீ தோத்த மாதிரி தான், நாங்க எல்லாம் ஜீரோ தான், அதுதான் எங்க பலமே. நிறுத்து சார், வணக்கம். இல்ல என்ன, காலையில வெள்ள வேட்டி வெள்ள சட்டை கட்டிட்டு வர சொன்ன வந்துட்டே. என்ன விஷயம், இவர் தான் உங்களை எதிர்த்து நிக்க போறவரு? என்கேபி எதிர்த்து நிக்கணும்னா அவருக்கு எத்து வேணாமா? அதான் மந்திரம் உங்களை செலக்ட் பண்ணா. நீ பொத்து. அண்ணன் ஓட்டு கேக்குது, போட்டுருங்க. இப்படி என்ன பண்ணுமா, மார்க்கெட்டுக்கு போய் வட்டமா புக விடுவோம், அது உள்ள யாரு வராங்களோ. வாசு அவன் யாரு? வாயும் சு மூடு. வாங்குன அடி பத்தலையா, கொஞ்சம் கூட பயமே இல்லாம உங்களதான் ஏதோ கேக்குறாரு. பதில் சொல்லுங்க.
கொல்ல விட மாட்டோம் உங்களை. தப்பு பண்ணிட்டீங்க நாயுடு. அன்னைக்கே பசங்களை கொன்றுக்கணும். உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. எம்எல்ஏ கார் இருக்கு, வந்திருக்காரு நினைக்கிறேன். அண்ணே வணக்கம். நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேண்ணே, நல்லா இருக்கேன். என்ன தாடி எல்லாம்? அது அதுவா? அண்ணனுக்கு 15 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறக்க போதில்ல. இப்போ கோயிலுக்கா? நீரா நம்ம கட்சியில சேரணையா? 14 வருஷமா அவர் சங்கத்துக்கு தலைவரா இருக்கையில 3100 கடை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3100 குடும்பம். 14 வருஷமா அன்ன போஸ்ட்னா சும்மா வாயா? இந்த வருஷமா அன்ன போஸ்ட் தானே? 14 வருஷம் உன்னை எவனாவது மார்க்கெட்ல ஏத்துருக்கானா? உன் மேல பயம் இருக்குன்னு அர்த்தம்? டைம் டு லீடியா? அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? இப்ப வேண்டாம் மேலு. ராஜி பாத்துக்கோ, மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது. அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்கா? டேய் நைட் வர்றதுக்கு லேட் ஆகும். கேட்டை போட்டுட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மா படுத்து சொல்லு. என்ன ரூமுக்கு எதுவும் போய் பண்ண வரம் பாரு. ஏ பேக்ல ஆண்டு எங்க போனா? தண்ணியும் குடிக்கவன். பிளான் பி. பிளானா? ஆஹா, நம்மளும் கொஞ்சம் வரப்பா நிக்க வேண்டியதான். ஏன் இந்த இடம் பெயர்ச்சி? 500 கிலோ ஐயனார் மாதிரியா இருக்கானயா? இல்ல இது என்னது? சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்தே ஊர்புறம் தெரிஞ்சு போச்சோ. பிளான் ஏ. நானும் பிளான் ஏ. எங்க ஒருத்தரையும் காணா? புது பழக்கா கோயிலுக்கு மூடி வணக்கம் தம்பி. ஹலோ,